ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் விஜய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோண்டாடியோவில் ரெப்ஸோ எடிஷனில் லான்ச் பண்ணிருக்காங்க தென் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம் வீடியோ கோல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிருக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கோலே போகலாம் ஆக்சுவலாக டியோவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸ்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது டியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெப்சோல் எடிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹார்நட்லேயும் டியோவிலையும் மட்டும்தான் அந்த ரெப்சோல் எடிஷனில் வருது ஆக்டிவால ரெப்சோல் எடிஷன் வரல இந்த ரெப்சோல் எடிஷனில் இந்த கலர் லான்ச் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது தென் இப்போது இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம் இன்ஜின் பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் பிஏ சிக்ஸ் இன்ஜினால் ஃபோர் ஸ்ட்ரோக் சிங்கிள் விண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இது பிஏ சிக்ஸ்னால் எஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க எஸ்ஐனா சைலண்ட் இன்ஜின் இந்த எஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருதுனால நீங்கள் பைக்கை ஆன் பண்ணும்போதும் சரி ஆஃப் பண்ணும்போதும் சரி ரொம்ப நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்காம பாருங்கள் பைக் ரொம்ப நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தென் இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒன் நாட் நயன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் சிசி இன்ஜின் தென் பவர் பார்க்கும்போது செவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பிஎஸ் தென் டார்க் நயன் நியூட்டன் மீட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக்கு சீரோ டூ சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெரு ஹவர் நைன்டி செகண்டில் க்ராஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க பெர்ஃபாமன் வைஸும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த பைக்கில் ஃபியூவல் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃப்யூலிட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த பைக்கில் பார்த்திங்கன்னா சீட்டுக்குள்ளே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் அதுக்கு இருக்கலாம் இதில் இருக்குது இப்போ இதில் வெளியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் பெட்ரோல் பக்கில் இறங்கி இறங்கி சீட்டை எடுக்க முடியாது இது பார்த்திங்கன்னா வெளியிலே இருக்கும் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஃபியூ ஓப்பன் ஆயிடும் இந்த பைக்கில் ஃப்யூவல் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தென் மைலேஜ் பார்க்கும்போது ஓவராலாக ஃபார்ட்டி கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க தென் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோட் சஸ்பென்ஸான்னு கொடுத்துருக்காங்க அது ஸ்ப்ரிங் லோடர் கொடுக்கும்போது நீங்கள் பள்ளத்துலலாம் விட்டிங்கன்னா டம்மு டம்முன்னு விடும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் தென் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா அட்ராக்டிவான கலரில் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க தென் ரியரில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் லோட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க தென் ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி பை நைன்ட்டியில் ட்யூப்லெஸ் வருது தென் ரியரில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பை ஹண்ட்ரடில் ட்யூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க தென் இந்த பைக்கில் உங்களுக்கு பிரேக்கிங் பார்க்கும்போது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேக்கில் பிரேக் பிடிச்சா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சேர்த்து அப்ளை ஆகும் இது ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு நல்லது தென் இந்த பைக்கில் கிராபில்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ்க்கு இந்த கிராபில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் கிராபில்ஸ் கொடுத்துருக்காங்க பிள்ளை நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் பின்னாடி உட்காந்து பிடிக்கிறதுக்கு தென் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் அண்ட் ப்ராட் சீட்டு குஷன் வந்து நல்லாவே இருக்குது இந்த ரெப்சோல் எடிஷனில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் கான்செப்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ண பைக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீல்ஸில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக்கில் இருக்க மாதிரியே ஆரஞ்சு கலர் வீல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே இந்த ஸ்டிக்கரிங்லாம் பார்க்கும்போது ஒரு ரேசிங் கான்செப்ட்டில் மேனூஃபாக்சர் பண்ண பைக்கு தான் சொல்கிறாங்க தென் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டல்ஸ் அப்புறம் மொபைல் ஃபோன்லாம் வச்சுக்கலாம் அதேமாரி இந்த இடத்துலேயும் சின்னதாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பெருசாலாம் இல்லை தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவால் கொடுக்குற மாதிரியே இந்த இதில் செட்டப் கொடுத்துருவாங்க இன்ஜின் ஆஃப் ஆன் அதுக்கப்புறம் ஃபியூவல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் திறக்கிறது சீட்டு ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா கிரிப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தென் டேஷ்போர்ட் செக்ஷன் புதுசாக இருக்குது இதில் புதுசாக இன்ஜின் கில் சுவிட்சி அப்புறம் இன்டெகேட்டட் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூல்கேஜ் வருது அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டைம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்கன்ட்டு பைக் எடுத்து மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நானூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டாங்க தென் ரியரில் பார்த்தீங்கன்னா டெய்ல் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க எல்இடி கொடுக்கல தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க தென் டிஆர்எல்ஸும் எல்இடி தான் ஆனால் இண்டிகேட்டர் வந்து ஹேலஜனில் தான் கொடுத்துருக்காங்க தென் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எம்எம் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல அப்புறம் கீழெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க தென் இந்த பைக்கோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் கேஜி வருது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கூல்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதாக இருக்கலாம் இதுதான் ஃபேன் கூல்டு சிஸ்டம் தென் இந்த பைக்கை அளவுக்கு சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஸ்டாக்கில் வரும் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஃபிட் பண்ணணும் டியோ ஹார்னட் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸான மாடல் அதில் தான் ரெப்சோல் எடிஷன் கொடுத்துருக்காங்க ஆக்டிவாவில் கொடுக்கல உங்களுக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் கான்செப்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ண பைக் தான் கொடுப்பாங்க டியோ வந்து ஒரு ரேசிங் கான்செப்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணதுனால இந்த பைக் கொடுத்துருக்காங்க ஸ்கூட்டிலே ஒரு ரேசிங்கில் மேனுஃபேக்சர் பண்ண பைக் தான் டியோ தான் அதுவும் இல்லாமல் டியோ புளிங்கோன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் அந்த பைக்கை வச்சு நல்லா ஃபன் பண்ணலாம் தென் இந்த பைக்கோட ஆன்ரோட் பைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஒன் தௌசண்ட் வருது ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த பைக்கை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் கவர் பண்ணியாச்சு வேறு ஏதாவது நான் சொல்லாமல் இருந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் இதே மாதிரி பைக் ரிவ்யூஸ் நிறையா போடுவோம் மறக்காமல் விஜய் வாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்